எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம், நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா, ஒரு பக்கோடா வெரைட்டி தாங்க செய்ய போறேன். நம்ம சேனல்ல நிறைய பக்கோடா வெரைட்டிஸ் நான் போட்டிருக்கேன், நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. பொரியில கூட பக்கோடா போட்டிருக்கேன். நான் இன்னைக்கு செய்ய போற பக்கோடா வெரைட்டி என்னன்னு கேட்டா முள்ளங்கில பண்ண போறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்போதும் சில பிள்ளைங்க முள்ளங்கி கூட இப்படி சாப்பிட மாட்டாங்க. சோ அப்படி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்க இப்படி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்தோட நல்லா இருக்கும், டீக்கும் நல்லா இருக்குங்க. அதான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். என்னென்ன தேவை பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன், ஒரே ஒரு நல்ல பெரிய முள்ளங்க திருவி வச்சிருக்கேன், அப்புறம் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இருந்தால் போட்டுக்கலாம், புதினா என்கிட்ட இல்லாதனால நான் வெறுமையாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கப்புக்கு ஒரு கப்பு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயம், மிளகாத்தூள், சோம்பு, கொஞ்சம் அரிசி மாவு போடணும், அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி இவ்வளோதாங்க. நான் இங்கே வந்து கடாயில் வந்து எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். இப்போ முதல்ல நம்ம இந்த கடலை மாவு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அரிசி மாவு போடுறேன். அரிசி மாவு வந்து இது ஒரு கப் எடுத்தீங்கன்னா இதுக்கு கால் கப்பு போடுங்க. அப்போ நல்லா வந்து கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரும் பாருங்க. இவ்வளோதான், கால் கப்பு போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் போடலாம்ல, நல்லா போதும் போதும். ரொம்ப அப்புறம் மொறுமொறுன்னு ஆகிடும்ல, கிறிஸ்பாக நல்லா இருக்கும். போட்டேன். அப்புறம் வந்து வெங்காயம் போடுறேன். முள்ளங்கியில் கொஞ்சம் வந்து உப்பு சத்து இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால கொஞ்சம் உப்பு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நீர் சத்தம் நல்லா இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்லதுங்க முள்ளங்கி. முள்ளங்கி வந்து வெயிட் லாஸ் கூட ரொம்ப நல்லது. கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம். பக்கோடாஸ் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டோம், எல்லாருக்குமே பக்கோடா பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி முள்ளங்கி சாப்பிடாத போது, சாம்பார், காரக்குழம்பு அப்படி வச்சு பிள்ளைகளுக்கு பிடிக்கலன்னு சொல்கிற போது இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நான் சாப்பிடும் நல்லா. கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதில் தண்ணி இருக்கும், அதனால் நம்ம தண்ணி வந்து பார்த்து போட்டுக்கணும். அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, நிறைய வேண்டாம், கொஞ்சம் போல். பெருங்காயம் போட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா அப்படி கலந்துக்கலாம். இதே பாருங்கள், தண்ணியே ஊற்றலைனா இதிலே தண்ணி வந்துச்சு பாருங்க. இதில் கொஞ்சம் போல் நம்ம சூடு எண்ணெய் ஊற்றப்போம். இன்னும் கிறிஸ்பி ஆகும், நல்லா பக்கோடா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா ஹீட்டாக ஊற்றுங்க. இந்த பார்த்திங்களா சத்தம் வரணும், நம்ம ஊற்றும் போது ஒரு சத்தம் வரும் பார்த்திங்களா, அது வரும். அப்போ தான் நல்லா இருக்கும். ஆமாம், தண்ணியே ஊற்றலை பாருங்க, தண்ணி ஊற்றுற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தண்ணி தேவைப்படாதுங்க முள்ளங்கிக்கு. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு, எல்லாம் கலந்துட்டோம். இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு, ரொம்ப ஈஸிங்க. நம்ம எண்ணெய் காய வச்சுட்டு துருவி இந்த பொருள்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா பக்கோடா போடுறது ரொம்ப ஈஸி. 10 மினிட்ஸில் போடுறோம். ஆமாம், போடுறேன் பாருங்க. அவ்வளோதான், தண்ணியே நான் விடலை பாருங்க. இப்போ நான் எடுத்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆஃபீஸ் கட்டி விடுவேன் இல்லாமல். ஆமாம் பாருங்க, எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. நான் ஒன்று சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.